பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சைதாப்பேட்டை கிளைச்சிறையில் முறைகேடாக சொகுசு வசதி பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதால் புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதோடு கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை ஒருவர் புகார் அளித்தார் இப்புகாரில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சைதாப்பேட்டை கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அங்கு அவர் முறைகேடாக சொகுசு வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டதாக கிடைத்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை குழு அதிரடி சோதனையை மேற்கொண்டது அப்பொழுது மொபைல் ஏசி யூனிட் சோஃபா மொபைல் சார்ஜர் உள்ளிட்ட சகல வசதிகளோடு மணிகண்டன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சிறை பணியாளர்கள் சிலருக்கு லஞ்சம் கொடுத்து இந்த வசதிகளை அவர் ஏற்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் அவர் சைதாப்பேட்டை சிறையில் இருந்து புழல் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் சொகுசு வசதி பற்றி புகைப்பட ஆதாரங்களுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை அழுத்த அறிக்கையின்படி காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சைதாப்பேட்டை கிளைச்சிறையில் இருந்து மணிகண்டன் புழல் சிறைக்கு மாற்றப்பட்டது வழக்கமான நடைமுறைதான் என்று சிறைத்துறை டிஜிபி சுனில் குமார் சிங் கூறியுள்ளாா் அவரோடு 50 கைதிகளும் அன்றைய தினம் புரட்சிறைக்கு மாற்றப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார் அதை போல சைதாப்பேட்டை கிளைச்சுறையில் மணிகண்டன் முறைகேடாக சொகுசு வசதி பெற்றது தொடர்பாக இதுவரை எந்தவித புகாரும் வரவில்லை என்று சுனில் குமார் சிங் தருத்திருக்கிறார் இதனிடையே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மணிகண்டன் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார்